டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வீடு உள்ளிட்ட 21 இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மதுபான விற்பனை கூட உரிமையாளர்கள் மூலம் கலால் துறையை வைத்திருக்கும் சிசோடியா ஆதாயம் அடைந்ததாக கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் சோதனை நடைபெறுகிறது. சிபிஐ சோதனையில் எதுவும் கிடைக்கப் போவது இல்லை என்று மணீஷ் சிசோடியா தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டின் நலனுக்காக நன்றாக வேலை செய்பவர்கள் துன்புறுத்தப்படுவதனால்தான் இந்தியா தற்போது வரை சிறந்த நாடாக மாறவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். சென்னை அரும்பாக்கம் தனியார் வங்கியில் 32 கிலோ தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் அச்சிறுபாக்கம் காவல்நிலைய ஆய்வாளர் அமல்ராஜ் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இவரது வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டதை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விடுமுறையின் போது பயணிகளிடமிருந்து அதிக கட்டணம் வசூலித்து ஆம்னி பேருந்துகளிடமிருந்து 11,04,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளார். சென்னையில் இதை தெரிவித்த அவர் ஆட்டோக்களுக்கான புதிய கட்டணம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றார். சேலத்தில் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி 500 கோடி ரூபாய்க்கும் மேல் மோசடி செய்த பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். சேலத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்ற அவர் ஜஸ்ட் வின் என்ற பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கி அதன் மூலம் மக்களை ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. அரசு பேருந்துகளில் விளம்பரங்களை அனுமதிப்பதன் மூலம் வருவாயை பெருக்க சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. பயணிகள் மற்றும் ஓட்டுநர் இருக்கையின் பின்புறம் கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் விளம்பரம் செய்து கொள்ளலாம். ஒலி மூலமும் எல்இடி திரை மூலமும் விளம்பரம் செய்ய அனுமதி வழங்கப்பட உள்ளது. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் 3 நாள் நடைப்பயணத்தை தொடங்கினார். ஒகேனக்கலில் பயணத்தை தொடங்கிய அவர் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு இத்திட்டத்தை செயல்படுத்துவது பற்றி தமிழக அரசு உடனே அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றார். இலங்கை முன்னாள் அதிபர் கோதபய ராஜபக்சே அமெரிக்காவில் நிரந்தரமாக வசிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அங்குள்ள வழக்கறிஞர்கள் மூலம் கிரீன் கார்டுக்கு அவர் விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மனைவி அமெரிக்க குடியுரிமை பெற்றவர் என்பதால் கிரீன் கார்டுக்கு கோதபய விண்ணப்பித்துள்ளார். தேவை அதிகரித்திருப்பதால் இந்தியாவின் தங்க இறக்குமதி ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான 4 மாதங்கள் 6.4 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இதற்கேற்ப நகை ஏற்றுமதி இதே காலகட்டத்தில் 7 விழுக்காடு உயர்ந்துள்ளது. குஜராத் கலவரத்தின் போது கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 11 பேர் விடுதலை தொடர்பாக பாஜக எம்எல்ஏ ராகுல்ஜி தெரிவித்த கருத்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது. விடுவிக்கப்பட்டவர்கள் பிராமணர்கள் என்றும் அவர்கள் நன்மதிப்பு கொண்டவர்கள் என்றும் ராகுல்ஜி கூறியதே சர்ச்சைக்கு காரணம். அரிய வகை முகச்சிதைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆவடி சிறுமி டானியாவை அமைச்சர் சாமு நாசர் இன்றும் சந்தித்து நலம் விசாரித்தார். சிறுமிக்கு எடுக்கப்பட்ட சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன் முடிவுகள் குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். சென்னை தினத்தை பிரம்மாண்டமாக கொண்டாட முடிவு செய்துள்ள சென்னை மாநகராட்சி பெசநகர் கடற்கரை பகுதியில் நாளை மாலை முதல் ஞாயிறு நள்ளிரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. இணையதளம் வாயிலாக சென்னையின் பெருமையை பறைசாற்றும் ஓவியம் புகைப்படம் குறும்பட போட்டிகளையும் நடத்துகிறது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 3 நாள் பயணமாக கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களுக்கு செல்கிறார். 23ஆம் தேதி சென்னையிலிருந்து முதலில் கோவை செல்லும் அவர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுடன் முடிவுற்ற பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.